ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் பாட்டம்ஸ் கிளாத் டைப்பரை வந்து எப்படி வாஷ் பண்ணுறது, நம்ம என்ன யூஸ் பண்ணி இதை வாஷ் பண்ணலாம், என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே ரெண்டு டயப்பர் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து வாஷ் பண்ணுவேன். எப்போவுமே ஒரு டயப்பர் வந்து நான் கழட்டிட்டேன்னா அந்த டயப்பரோட பேடை வந்து டாப் வாட்டரில் அலசிட்டு அப்படியே காய மாதிரி வச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து மறுநாள் மார்னிங் எழுந்து அந்த டயப்பரையும் சேர்த்து டாப் வாட்டரில் அலசிட்டு அப்புறம் தான் ஊற போடுவேன். எப்போவுமே நான் வந்து கிளாத் டயப்பர் யூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதோடய பேடை வந்து டாப் வாட்டரில் அலசி அந்த யூரின்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஊற வைப்பேன். இந்த கிளாத் டைப்பர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல வாசனையாக இருக்கணும்னு சொல்லிட்டு டெட்டால் இந்த மாதிரி கம்ஃபர்ட்லாம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. எந்த ஒரு அடிட்டிவ்ஸும் இல்லாமல் ஒரு வந்து சோப் பவுடர் யூஸ் பண்ணணும். நான் எந்த ஒரு அடிட்டிவ்ஸும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சர்ஃப் எக்ஸல் குயிக் வாஷ் வந்து நான் சும்மா 10 ரூபா பாக்கெட் வாங்கிட்டேன். அதில் லைட்டாக கலந்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா வந்து நான் வந்து டயப்பரை வந்து வாஷ் பண்ணி பேட்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா டயப்பர். அதை வந்து நான் அதில் ஊற வச்சுக்குவேன். ஊற வச்சு ஒரு 45 minutes இதுவே வந்து பேபி மோஷன் போய் இருந்தாங்கன்னா நான் வந்து அதை வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சோப் பவுடர் போட்டு 10 to 15 minutes வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை நல்லா கசக்கிட்டு என்ன பண்ணுவேன்னா தண்ணி மாற்றிட்டு 45 minutes இந்த மாதிரி நான் ஊற வச்சுக்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊற வச்சு 45 minutes ஆயிடுச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தம்பியோடைய ரெகுலராக யூஸ் பண்ணுற துணி வந்து ஊறிக்கிட்டு இருக்கு. நான் வந்து எப்போவுமே என்னோடய பேபியோட துணிலாம் எப்படி வாஷ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 45 minutes ஊற வச்சதை எடுத்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கசக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பேட்லாம் எப்படி நம்ம வாஷ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து எடுத்து அதை அப்படியே மடக்கி தான் நம்ம புழியணுமே தவிர்த்து நம்ம வந்து எப்போவும் ரெகுலராக துணியை புழிவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. பேடு வந்து டேமேஜ் ஆயிரும். நம்ம எப்போவுமே எடுத்து இந்த மாதிரி மடக்கி நம்ம புழிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம எப்போவும் துணி துவைக்கிற மாதிரி நம்ம புழிஞ்சோன்னா பேடு வந்து டேமேஜ் ஆகிடும், அதோடய அப்சர்வன்சி குறைஞ்சிரும். அதனால் நம்ம அப்படி செய்யக்கூடாது, நம்ம இந்த மாதிரி தான் செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் எல்லா பேடையும் வந்து அலசி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த தண்ணியை சேஞ்ச் பண்ணிட்டு இன்னொரு அலசி அலசிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நுர வராத அளவுக்கு நம்ம அதை வந்து அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து வாஷிங் மிஷினில் ட்ரையரில் போட்டு ட்ரை பண்ணி எடுத்துக்குவேன். இப்போ வந்து லைட்டான வெயில் வந்து ரொம்பவும் அடிக்கிறப்ப நம்ம கொண்டு போய் அந்த கிளாத் டைப்பரை வந்து காய வைக்கக்கூடாது. எப்போவுமே வந்து வெயில் நல்லா அடித்தாலும் கொஞ்சம் வெயில் வந்து கம்மியாக இருக்க இடத்துல வந்து கிளாத் டைப்பரை போட்டு உலர்த்தி எடுத்துக்கணும். இதை மாதிரி நான் வந்து 2 தண்ணி யூஸ் பண்ணி கிளாத் டைப்பரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த கிளாத் டைப்பரை வந்து வாஷிங் மிஷினில் போட்டு ஸ்பின் செட் பண்ணி, எங்களோட வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா எல்ஜி டாப் லோடடு, இதை நான் வந்து வாஷிங் மிஷினில் போட்டு ஸ்பின் செட் பண்ணி நான் நல்லா காய வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா வெயில் அடிக்கும்போது நான் கொண்டு போய் இதை நான் வந்து வெயிலில் போட மாட்டேன், வெயில் கம்மியாக இருக்க இடத்துல போட்டு நான் காய வச்சு எடுத்துக்குவேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாத் டைப்பரை மெயின்டைன் பண்ணிங்கன்னா கிளாத் டைப்பர் வந்து ரொம்ப நாள் நல்லாயிருக்கும், அதில் அப்சர்வன்ஸையும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.